ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எலெக்ட்ரிக் கெட்டில் இது வந்து நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன் அதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதோட பிரைஸ் டீடெயில்ஸ் அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்கிக்குள்ள போலாம் இந்த எலெக்ட்ரிக் கெட்டில் பட்டர்ஃப்ளை ப்ராண்டு இகேஎன் மாடல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் நான் வந்து அமேசானில் ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு வாங்கியிருக்கேன் இப்போவும் அது சேம் ப்ரைஸில் தான் இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போது இந்த ப்ராடக்ட் கூட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் வந்திருக்கு எப்படி இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட பாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரத்தோட மெட்டீரியல் நெக்ஸ்ட்டு கார்ட்லெஸ் டிசைனு கார்ட்லெஸ் டிசைனோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம இது ஜக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் கெட்டிலுங்கும் போது அந்த ஜக்கு கூட ஒயர் கனெக்டடாக இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் டைப்பு வாட்டர் வந்து ஹீட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் பட்டன் வந்து ஆஃப் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் ஒவ்வொன்றா என்னென்னங்கிறது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த பில்லு நெக்ஸ்ட்டு இது வந்து வாரண்டி கார்டு கம்பெனி காப்பி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது யூசர் மேனுவல் கண்டிப்பாக இந்த யூசர் மேனுவல் வந்து நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டில் என்னென்ன பார்ட்டு என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது லிட் அது ஒன் டச் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிக்குது தென் பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி அதுக்கப்புறம் வயரு அதுக்கப்புறம் பேஸு பவர் இண்டிகேட்டர் லைட்டு இது எல்லாமே வந்து என்னென்ன பார்ட் என்னென்ன நேம்ங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நம்ம அதை ரீட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு க்ளீனிங் அண்ட் கேர் இது எப்படி க்ளீன் பண்ணுறது அது எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரியானதும் இந்த மேனுவல்லையே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வார்னிங் வார்னிங்கில் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ரேட்டிங் கைட்லைன்ஸ் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு இதெல்லாமே ரீட் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட்டு நம்ம யூஸ் பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்டிலோட பேஸு இது மேலே தான் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும் இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது இது வந்து ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இது இந்த சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணாமல் சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கணும் இது வந்து கெட்டில் ஜக் டைப்பில் கொடுத்துருக்காங்க லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்குது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால ஜக்கு க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் மெயின் சுவிட்ச் போட்டதுக்கப்புறமும் அதுவும் போடணும் அது ஒன்ஸ் அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் எரியும் ஒன்ஸ் அந்த லைட் ஆஃப் ஆனதும் எகெயின் நம்ம அந்த ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கெட்டில் எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் தென் உள்ளே பார்த்தீங்கனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரியும் தான் கொடுத்துருக்காங்க க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸியாக நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் லீக் இல்லாமல் அப்புறம் இந்த மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்குது அவ்வளோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் கீழே இந்த பேஸ் மேலே ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒயர் வந்து மெயின் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ நேரத்தில் ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் இது எவ்வளோ நேரத்தில் ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒன்ஸ் தண்ணி ஊற்றுனதும் நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம் இந்த த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பார்த்தீங்கன்னா ஊற்றி மூடி வச்சதுமே டக்குன்னு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி ஸோ இப்போது இன்னொரு ஒன் லிட்டர் ஊற்றி பார்க்கலாம் அது எவ்வளோ நேரத்தில் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு இப்போது ஒன்றரை லிட்டருக்கு பக்கமாக நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட் கூட இல்லை சூப்பராக பாயில் ஆகிடுச்சு இது எவ்வளோ நேரத்தில் ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது ஒன்ஸ் ஹீட் ஆகும்போதோ இல்லை ஹீட் ஆனதுக்கப்புறமோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்ஷனை வந்து நம்ம டச் பண்ணவே கூடாது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம ப்ளக் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்விட்சும் கனெக்ஷனில் இல்லைனாலும் அந்த தண்ணி சூடு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஹீட் இருக்கும் ஸோ குழந்தைங்க கிட்ட எல்லாம் நம்ம எப்பவுமே சேஃபாக வச்சுக்கணும் பெரியவங்களுமே அங்கே டச் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் இது ஒன்சி சூடாக ஆரம்பிச்சதுமே அதுலிருந்து சவுண்டு வர ஆரம்பிக்குது இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும் உங்களுக்கு பாய்லிங் சவுண்டு வருதுன்னு நினைக்கிறேன் சவுண்டு வந்தாலே தண்ணி சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் இந்த லைட் ஆஃப் ஆகுது அப்படின்னு இப்போ நம்ம உள்ளே வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்க்கல இங்கே வந்து டச் பண்ணிக்கலாம் சூடு இருக்காது உள்ளே வந்து உங்களுக்கு கொதிக்கிற இது வந்து தெரியுது பாருங்கள் உங்களுக்கு தண்ணி வந்து லைட்டாக சூடானா போதும் லைட்டாக கொதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அந்த லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து தளபுள்ள தளபுல்ல பயங்கரமாக கொதிக்குது மேலே வரைக்கும் தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டீம் எல்லாமே வெளியில் தெரியுது பாருங்க இப்போ லைட் ஆஃப் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாமே போட்டுக்கலாம் சூப்பராக வந்து அந்த கொதிச்சு நம்ம நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம டீ வந்து எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் பட்டனை ஆஃப் பண்ணிக்கோங்க மெயின் பிளக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க குக்கரில் ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து நம்ம இம்மீடியட்டாக நம்ம பாயில் பண்ணி அதில் ஊற்றும் போது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்கு முடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் ஆனதுக்கப்புறமும் தண்ணி வந்து இவ்வளோ இதுவாக வந்து கொதிச்சிட்டு இருக்குது அது எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட் ஆஃப் ஆகி மெயின் ஆஃப் பட்டன் எல்லாமே நான் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமும் தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டோடு நான் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ